ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இட்லி பொடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இது வந்து ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் அரை கப் உளுந்தம் பருப்பு கால் கப் கடலை பருப்பு 15 காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கறி லீவ்ஸ் அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அரிசி கொஞ்சம் பெப்பர் அப்புறம் 1 டீஸ்பூன் எள்ளு கொஞ்சம் பெருங்காயத்தூள் தேவையான உப்பு ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் வறுத்துடலாம் பாத்திரம் வந்து சூடு பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து காஞ்ச மிளகு சேர்த்துக்கோங்க நல்லா வறுத்துடலாம் இப்போ ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம எடுத்துடலாம் கடலை பருப்பு சேர்த்துடலாம் அப்புறம் உளுந்தம் பருப்பு இதை வறுக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி பொன் நிறமானதும் எள்ளு சேர்த்துடலாம் அப்புறம் அரிசி பெப்பர் கடைசியாக கருவேப்பிலையை சேர்த்துடலாம் இப்போ ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நல்லா செவந்திருக்கு இப்போ நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம் ஒரு அரை டீஸ்பூன் போதும் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆறட்டும் ஆறினதுக்கப்புறமா அரைச்சிடலாம் இப்போ இது நல்லா ஆவியாச்சு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிடலாம் கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அரைச்செடுத்துடலாம் கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்செடுத்துடலாம் இவ்வளோதான் டேஸ்டியான இட்லி பொடி தயாராகிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Thank you.